ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஹோம் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்பவே ஹெல்தியான சுவையான கம்பு பெசரட்டு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் கம்பு, ஒரு கப் பாசிப்பயிறு, இது ரெண்டத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கழுவிக்கோங்க, ஏன்னா கம்பில் சக்கை எல்லாமே இருக்கும், அதெல்லாம் போகணும். அந்த அளவுக்கு நல்லா கழுவிட்டு தண்ணி சேர்த்து ஊற வச்சிடலாம். பாருங்க, இந்த அளவுக்கு தண்ணி தெளிவாக இருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு மூடி போட்டு மூடி 5 to 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. 6 மணி நேரம் ஆயிடுச்சு, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா ஊறியிருக்குதுன்னு. பாசிப்பயிறு கையை விட்டு அழுத்தினாலே நல்லா உடையுது. இந்த அளவுக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா கொர கொரப்பாக அரைச்சி எடுத்துருந்துக்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது, இது வந்து கொஞ்சம் கொர கொரப்பாக தான் இருக்கணும். அப்போனா தான் சாப்பிடும்போது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு கொர கொரப்பாக அரைச்சி தண்ணி சேர்த்துக்கோங்க. இதோட கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு மூடி 3 to 4 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. மாவு நல்லா புளிக்கட்டும். 4 மணி நேரம் ஆயிடுச்சு, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் மாவு எவ்வளோ நல்லா புளிச்சு வந்திருக்குதுன்னு. கரெக்டாக 3 to 4 மணி நேரம் மட்டும் புளிக்க விடுங்க, ஏன்னா கம்பு வேகமாகவே புளிச்சிரும். இப்போது இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு கேரட்டை நல்லா துருவி சேர்த்துக்கலாம். 2 tablespoons புதினா இலைகள், உங்களுக்கு வேணும்னா இதோட 2 tablespoons கொத்தமல்லி இலைகள், அப்புறமா பீட்ரூட் துருவி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வேற ஏதாவது காய்கறிகள் வேணும்னா கூட சேர்த்துக்கோங்க. வெங்காயம், கேரட், புதினா சேர்த்து செய்கிறதுனால சுவை ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னா வெங்காயம் மட்டும் கூட ஆட் பண்ணிக்கலாம். மாவு இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். இப்போது உங்களுக்கு பெசரட்டு செஞ்சு காமிக்கிறேன். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி தோசை கடாய் வச்சு, கடாய் நல்லா சூடானதும் அதில் 3 கரண்டி பெசரட்டு மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கோங்க. ரொம்ப லேசாக இருக்கக்கூடாது, ரொம்ப லேசாக இருந்தால் பிஞ்சிரும். இந்த அளவுக்கு கொஞ்சமாவது தடிமனாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. மார்னிங் டிஃபனாக கூட இந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு, இப்போ இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்குதுன்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஹெல்தியான கம்பு பெசரட்டு ரெடி. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிக்கு மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து ஆல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.